வணக்கம், நான் உங்கள் வண்ண காரிகை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவில் இயற்கை முறையில் குழந்தைகளுக்கான பொட்டு தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க கருவேல மரம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கருவேல மரம் தான் இது. இந்த கருவேல மர குச்சிகளில் நம்ம பல் துளக்கும் போது பற்கள் ரொம்பவே உறுதியாக இருக்குங்கிறது தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. என்னடா நம்மளோட அரசாங்கம் எல்லா கருவேல மரத்தையும் அழிக்கிறாங்க, நீர் வளத்தை குறைச்சிரும்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க? இனிமேலும் அந்த குழப்பம் உங்களுக்கு வேணாங்க. அது சீம கருவேல மரம். நாம் பார்த்துட்ருக்கிறது நம்மளோட நாட்டு கருவேல மரம். இதுதான் கருவேலங்காய். இந்த காய்களிலிருந்து தான் நம்ம எந்தவித ரசாயனமும் இல்லாத இயற்கையான குழந்தைகளுக்கான பொட்டை நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த மரத்தில் நம்மளை இளமையாகவே வச்சுக்கிற ஆன்டி ஆக்சிடன்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குங்க. நல்ல பழுத்து சதப்பத்துள்ள பழங்களை மட்டும்தான் நம்ம பொட்டு தயாரிக்க உபயோகிக்க முடியும். ஐயோ, அப்போ காஞ்சி போன காய்களை என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஊர்களில் அதுதாங்க ஆடுகளுக்கான உணவு. என்னோட சின்ன வயசில் எங்கள் ஊர்லெல்லாம் ஆடுகளுக்கு முக்கியமாக இந்த கருவேலங்காய்களை தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த மரம் அழிஞ்சிக்கிட்டே வருது, சீம கருவேல மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த தொட்டாங்குச்சியில் தான் நம்ம பொட்டு செய்ய போகிறோம். பொட்டு செய்ய தொட்டாங்குச்சியோட அடிப்பகுதியை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற மூணு கண்கள் நம்ம பொட்டை உள்ளே தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கும்போது ஓட்ட விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தொட்டாங்குச்சியோட மேற்பகுதி ரொம்ப தடிமனாகவும் இருக்கும், இறுக்கமாகவும் இருக்கும், ஓட்டையும் விழாது. அதனால மேற்பகுதியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கருவேலம் காய்களோட பாலில் தான் நம்ம பொட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், கருவேலம் பால் இப்படி தான் இருக்கும். நம்மள மாதிரி விதவிதமான பொட்டுகள் கிடைக்காத அந்த காலத்துல நம்மளோட பாட்டிங்கள்லாம் பொட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? இந்த கேள்வி உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? எனக்கு வந்திருக்குங்க. ஏன் பாட்டிங்கள்லாம் காட்டுக்கு ஆடு ஓட்டி போயிட்டு ஆட்டுக்கு அண்ணாங்கல் போட்டு விட்டுட்டு மீதி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி கருவேலங்காய்களை பறிச்சு தொட்டாங்குச்சியில ஊத்தி ஊத்தி செஞ்சு வச்சுப்பாங்களாம். மாசி பங்குனி மாதத்துல மட்டும்தான் இந்த மாதிரி காய்கள் கிடைக்கும். அப்ப பறிச்சு வச்சுட்டு ஆண்டு முழுதும் பயன்படுத்திப்பாங்களாம். கருவேலம் பாலை எடுத்தாச்சு. இந்த பால் கூட இரும்பு ஆணி ஒன்று சேர்த்துக்க போகிறோம். இரும்பு ஆணி சேர்த்தாதான் கருவேலம் பொட்டு நல்லா கருப்பாகி வரும் நமக்கு. இந்த பாலை நம்ம வெயிலில் வச்சிடலாம். பொட்டு நல்லா காஞ்சி கருப்பாகி வர வரைக்கும் வெயிலில் வச்சு எடுக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு 4 முதல் 5 நாள் வரைக்கும் எடுக்கும். அவ்வளோதாங்க, எந்த விதம் ரசாயனமும் இல்லாத இயற்கையான கருவேலம் பொட்டு தயார் செஞ்சிட்டோம். இந்த பொட்டு ஒரு நாள் வரைக்கும் கூட அழியாம பளபளன்னு இருக்கும். இந்த பொட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி விட்டு அதை நல்லா கொழைச்சி எடுத்து கருப்பா வர பொட்டை குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம். நான் என் குடும்ப பக்கம் வச்சு விடுறேங்க. நீங்களும் உங்களுக்கு கருவேலம் காய் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த பொட்டை செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு பயன்படுத்துங்க.
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்கள் வண்ண காரிகை. நன்றி.